அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம கேரமல் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு 200 ml கண்டன்ஸ்ட் மில்க், இது மாதிரி கண்டன்ஸ்ட் மில்க் கேன் ஒன்று வாங்கிப்போம். இதில் இப்போ தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விட்டுக்கலாம். இந்த கண்டன்ஸ்ட் மில்க் வந்து நம்மளுக்கு ஒரு 15 ஹாஃப் அன் ஹவர் கொதிக்க விடும்போது, இது மாதிரி விசில் விடும்போது கேரமெல்லாம் மாறிடும். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிப்போம். இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. குக்கரை இப்போ அடுப்பில் வச்சு ஃப்ளேமை மீடியமில் வச்சு 20 min குக் பண்ணிக்கலாம். 20-25 ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கம்ப்ளீட்டாக இதை ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணுவோம். கேரமல் ரெடி ஆகிட்டு இதை வச்சு நம்ம எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேரமல் கேக் ரெடி பண்ணிடலாம். 1/4 டம்ளர் சுகர் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிப்போம். இப்போ சுகர் பவுடர் பண்ணியாச்சு. அடுத்தது எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் பட்டர். பட்டரை முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிப்போம். லேசாக பட்டரை வந்து பீட் பண்ணதுக்கப்புறமா இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துப்போம். 2 ஒன்றா சேர்த்து ஒரு 5 வெயிட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேரமலை போட்டுப்போம். 200 g கண்டன்ஸ் மில்க்கை அப்படியே கேரமலாக ரெடி பண்ணி போடுறோம். இந்த கேரமலில் உள்ள கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். இப்போ இதோட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துப்போம். எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா இதை மாதிரி கட்டி இல்லாமல் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு சலடையை வச்சு அதில் 1/2 டம்ளர் 1/2 கப்பு மாவு சேர்த்துப்போம். இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சலிச்சுப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கேரமல் வந்து நம்ம 20 min விட்டனால நம்மளுக்கு இந்த லைட் கலர் கிடச்சிருக்கு. நம்ம இன்னும் 1/2 மணி நேரம் இன்னும் அதிகமாக விட்டோம்னா, இன்னும் 15 min அதிகமாக நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் டார்க் கலரில் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட
நம்ம தண்ணி சேர்த்துப்போம். ஏற்கனவே ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இன்னொரு கால் கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிப்போம். நம்ம கேக்குக்கு மாவடிக்கும் போது ஒரே சைடாகவே இதை மாதிரி அடிச்சுப்போம். ரொம்ப ஓவர் பீட்டும் பண்ண வேணாம். இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம இப்படி ஊற்றினோம்னா படல் படலாக மடிப்பாக வந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம வனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ குயிக்காக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஊற்றிடலாம். இதை மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் நிறைய பட்டர் பூசிப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் இதெல்லாம் சேர்த்துருவோம். இப்போ லேசாக இதை தட்டி விட்டுட்டு அவனில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம குக்கரில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம், மீடியமில் வச்சு. ஒரு ஏன்னா கேக் நம்மளுக்கு வந்து திக்னஸ் கம்மியாக இருக்குது, அதனால நம்ம ரொம்ப நேரம் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் பேக் பண்ணாலே போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் குக்கரில் வைக்கிறோன்னா 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா திரும்பி வேக வச்சுக்கலாம். கேரமல் கேக்கை பேக் பண்ணி எடுத்தாச்சு. அவனில் 30 மினிட்ஸ் ஆணுச்சு. 20 மினிட்ஸ் 180ல் வச்சு அப்புறம் 10 மினிட்ஸ் வந்து 150ல் வச்சு பேக் பண்ணும்போது நம்மளுக்கு இதை மாதிரி கிடைக்கிது. குக் இதை டீ மோல்டு பண்ணுவோம். அழகான கேரமல் கேக். மேலே உள்ள லேயர் தான் நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும், உள்ளே நம்மளுக்கு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஷார்ப்பான வச்சு கத்தியை வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே அழகான கேக் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.